ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தில்நாதன். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, விதிமுறைகள் மீறல் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு புதுவை அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்து, பெற்றோர்கள் மாணவர்கள் அதிர்ச்சி அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து நமக்கு போட்டிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்எம்சி சொல்லியா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், ஸோ புதுச்சேரி கதிர்காமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி 2011 முதல் இயங்கி வருகிறது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளது. இங்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் ஆண்டுதோறும் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கிறது. இங்கு மாணவர்களுக்கு இலவச மருத்துவக் கல்வி அளிக்கப்படுகிறது. இதனால் புதுவை மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க மிகுந்த ஆர்வம் காட்டுவர். இந்த கல்லூரியில் இடம் கிடைக்க போட்டா போட்டி நிலவும். இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி இந்திய மருத்துவ ஆணையத்தின் என்எம்சி விதிமுறைகளை கடைப்பிடிக்கவில்லை என தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இது குறித்து எழுத்துப்பூர்வமான புகார்களும் மருத்துவ கவுன்சிலுக்கு சென்றது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இந்திய மருத்துவ ஆணைய அதிகாரிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பார்வையிட்டனர் புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில். அப்போது 8 ஆபரேஷன் தியேட்டர்களில் 1 மட்டுமே இயங்கியது. மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. இதையடுத்து இந்திய மருத்துவ ஆணையம் புதுவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கான அங்கீகாரம் இப்போதைக்கு ரத்தாயிருக்கு. இது புதுவை மாநில பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுவை மாநில அதிமுக துணைச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் நிருபர்களிடம் கூறியதாவது, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய மருத்துவ ஆணையம் அனுமதியுடன் தான் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்படுகிறது. புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் இங்கு நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ இருக்கும் இல்லையா, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அதான். இந்த மருத்துவக் கல்லூரியில் 8 ஆபரேஷன் தியேட்டர்களில் 1 மட்டுமே செயல்படுகிறது. இங்கு பல துறைகளில் டாக்டர்கள் இல்லை. பணிபுரியும் டாக்டர்களும் பணி நேரத்தில் இருப்பதில்லை. தனியார் மருத்துவமனைகளிலும் அவர்கள் பணி செய்கின்றனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மாணவர்களே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்றனர். மருத்துவ மாணவர்கள் தான் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பல்வேறு அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகளை கூட கல்லூரி நிர்வாகம் பூர்த்தி செய்யவில்லை. அடிப்படை தேவையை கூட இங்கே இல்லை, தங்குற இடம், சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரி. இது குறித்து இந்திய அடிப்படை தேவைனா அதானே, இது குறித்து இந்திய மருத்துவ ஆணையத்திற்கு பல புகார்கள் சென்றுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நிர்வாக சீர்கேடுகளையும் களையும்படி புதுவை அரசுக்கு இந்திய மருத்துவ ஆணையம் 6 முன்பே எச்சரித்துள்ளது. ஆனால் அரசு திட்டமிட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆதரவாக சதி செய்துள்ளது. இந்த சதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அதிகாரிகளுக்கும் தொடர்புள்ளதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், நியூஸில் வந்திருக்குது, பார்த்துக்குங்க. மருத்துவம் படிக்க வேண்டும் என கனவோடு படித்த புதுவை மாநில ஏழை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இழைக்கப்பட்டுள்ள மிகப்பெரும் துரோகம் இது. கல்லூரியின் அங்கீகாரமே ரத்தானதால் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை மட்டுமின்றி ஏற்கனவே மருத்துவம் படித்து வரும் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையும் கேள்விக்குறியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே உடனடியாக இந்த விஷயத்தில் பிரதமர் தலையிட வேண்டும், பிரைம் மினிஸ்டர் தலையிட்டு இதை சரிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரின் வாக்குறுதியை நம்பியே புதுவை மாநில மக்கள் இதெல்லாம் அரசியல், 180 இடங்கள் கிடைக்க பிரதமர் வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுச்சேரியில் இருக்குது. அங்கே வந்து 8 ஆப்ரேஷன் தியேட்டரில் 1 ஆப்ரேஷன் தியேட்டர் தான் இயங்கிக்கிட்டு வருது. தேவையான அளவுக்கு டாக்டர்கள் அங்கே இல்லை. இதனால் இதெல்லாம் காரணம் காட்டி, அடிப்படை வசதிகள்லாம் இல்லை அப்படிங்கிறத காரணம் காட்டி என்எம்சி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாடு எடிஷனில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இதை கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உடனே தலையிட்டு இதை ரெக்டிஃபை பண்ணி இந்த வருஷமே பாண்டிச்சேரி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அட்மிஷன் நடத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளும் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.